அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய வாஸ்து மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பூஜை அறை சிறப்பாக இருந்து உங்களால் ரெகுலராக பூஜைகள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலே, வீட்டில் ஃபினான்ஷியலான பிரச்சனைகளும் சரி, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி, இல்லை உறவு நிலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வுகள் வந்து மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூஜை அறை ஒழுங்காக இருந்து பூஜைகள் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். பொதுவாக பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு இல்லனா வடமேற்கு இல்லனா தென்கிழக்கு இந்த பகுதிகளில் அமைச்சிக்கலாம். தென்மேற்கு அந்த டைரக்ஷன் மட்டும் வேணாம். அதே மாதிரி பூஜை அறை இருக்கு அப்படின்னா, அது வந்து ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய பூஜை அறை கீழே வச்சுட்டு மாடியில் ரெஸ்ட் ரூம் இல்லைனா பாத்ரூம் வந்து வச்சுக்காதீங்க. பூஜை ரூம் மேலே வச்சுட்டு பூஜை ரூமுக்கு டைரக்டா கீழே ரெஸ்ட் ரூம் இல்லைனா பாத்ரூம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக பூஜை அறையில் விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்ல இருக்கணும். சவுத் அல்லது வெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கே வச்சாலும் தீபந்தான ஏரியா போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணாதீங்க. தெற்கு அல்லது மேற்கு முகம் பார்த்து வச்சு தீபம் ஏத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலான ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கிழக்கு வடக்கு இந்த திசைகளில் வைக்கும் போது செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வடக்கை விட கிழக்கு முகம் நோக்கி வைக்கக்கூடிய விளக்குக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்து அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி பூஜை ரூம்ல நிறைய சாமி படங்கள் வச்சுட்டு பூஜைகள் ரெகுலரா பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப சூப்பர், அதை கன்யூ பண்ணுங்க. இல்ல நிறைய சாமி படங்கள் வச்சிருக்கோம் ஆனா எங்களால ரெகுலரா பூஜைகள் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சாமி படங்களை வந்து எடுத்துடுங்க. உங்களால எந்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாமி படங்களை மட்டும் வச்சு உங்க வீட்டுக்கு முதல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றத வந்து உள்ள கொண்டு வாங்க. ரெகுலரா பூஜைகள் பண்ண முடியல, எங்க வீட்டுல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு, இல்லைன்னா சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கு, இல்லைனா அதுல பண்ணணும்ன்ற ஒரு நினைப்பே வர மாட்டேன்னு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்க வீட்டுல வடமேற்கு திசையில புதுசா ஒரு சின்னதா ஒரு கணபதியோட போட்டோ வாங்கிக்கோங்க. ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, அதாவது மண் சட்டி விளக்கு இருக்குல்ல, மிஞ்சி போனா ஒரு 5 ரூபீஸ் சொல்லுவாங்க, சோ அது ஒன்று வாங்கிக்கோங்க. விளக்குக்கு ஏத்துற நெய்ன்னு சொல்லி கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல நாங்க வாங்குறது வந்து 35 ரூபீஸ் நினைக்கிறேன், அவ்வளவுதான் வரும், ரொம்ப சீப் தான். அது வாங்கினீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ஒரு 30-40 டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு பிள்ளையாரை கிழக்கு முகம் நோக்கி வச்சுட்டு விளக்கையும் வந்து கிழக்கு முகம் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ரெகுலரா ஏத்துட்டே வாங்க. ரெகுலரா நீங்க அந்த விளக்கு வைக்க வைக்க அந்த பூஜைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்து உங்களால பார்க்க முடியும். சோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை வந்து திரும்ப பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயிடுங்க. பிளேலிஸ்ட்ல கடவுள் வழிபாடு பரிகாரம் அந்த குரூப்ல வந்து இந்த வீடியோ இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா அந்த குரூப்ல போய் பாருங்க. நன்றி.